ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல நாளிலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளின் தியானத்திற்கு என்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12:14 ஹீப்ரூஸ் சாப்டர் 12:14. யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தமுள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பது இல்லையே. பிரியமானவர்களே, நான் வாசிக்க கேட்ட இந்த வார்த்தைகளில் இந்த நிருப அக்கியோன் சமாதானத்தை குறித்தும் பரிசுத்தத்தை குறித்தும் இந்த இடத்திலே அவர் எழுதுகிறார். எந்த அளவுக்கு சமாதானம் முக்கியமோ அதை பார்க்கிலும் பரிசுத்தம் அதிக முக்கியம் என்பதை வலியுறுத்துகிறார். ஏனென்று சொன்னால், பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பது இல்லையே என்ற வார்த்தையை அங்கே அழுத்தம் திருத்தமாக அந்த இடத்திலே போடப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அநேக நேரங்களிலே நாம் சமாதானத்திற்கு அதிக முக்கியத்துவத்தை கொடுக்கிறோம். சமாதானம்தான் முக்கியம் என்று சொல்லி சில மனுஷர்களோடு கூட நாம் சமாதானமாக இருக்க விரும்புகிறோம். நான் ஒரு கிறிஸ்தவன், நான் ஆண்டவரை பற்றி பலருக்கு சொல்லுகிறேன், சுவிசேஷம் சொல்லுகிறேன், ஆதலால் நான் யாரிடத்திலும் நான் சமாதானம் இல்லாமல் இருக்கக்கூடாது என்று சொல்லி சில நேரங்களிலே நாம் யாவரோடு கூட சமாதானமாக இருக்க முயற்சி செய்கிறோம். நல்லதுதான். ஆனால் பரிசுத்தம் நம்முடைய வாழ்க்கையில் பரிசுத்தம் குலைந்து போகாத அளவுக்கு நாம் சமாதான உறவுகளை காத்து கொள்ள வேண்டும். சில நேரங்களிலே நாம் கொள்ளுகிற சமாதான உறவுகள் நம்முடைய வாழ்க்கையிலே பரிசுத்தத்தை குலைத்து போடுகிறதா இருக்குமே. ஆனால் அப்படிப்பட்ட உறவுகள் நமக்கு அவசியமில்லை என்பதுதான் உண்மை, அதுதான் சத்தியம். அதனால தான் இங்கே சொல்கிறார், யாவரோடு சமாதானமாக இருக்கவும் பரிசுத்தமுள்ளவர்களாக இருக்கவும் நாடுங்கள், நாடுங்கள். ஏனென்று சொன்னால் பரிசுத்தம் இல்லாமல் தேவனை ஒருவனும் ஒரு காலம் தரிசிக்கவே முடியாது. வேதத்திலே நான் வாசிக்கும் போது ரோமருக்கு எழுதின நிருபம் 12 நாம் திருப்பிக் கொள்வோம். ரோமருக்கு எழுதின நிருபம் 12:18 நான் வாசிக்கிறேன். கூடுமானால் உங்களால் ஆன மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாக இருங்கள். இங்கே என்ன சொல்கிறாரு? கூடுமானால் உங்களால் ஆன மட்டும். அப்போ அந்த கூடுமானால் என்ற ஒரு வார்த்தையை அங்கே போட்டிருக்கிறார். அப்படின்னு என்ன அர்த்தம்? நம்ம யாவரோடனும் சமாதானமாக இருக்க முடியாது. சில நேரத்தில் நான் சொல்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கொள்ளணும். நான் உங்களை போய் யாருக்கிட்டையும் போய் சண்டை போட்டுட்ருக்க சொல்லலை. நீங்கள் வாக்குவாதம் பண்ண சொல்லலை. நீங்கள் அவங்களோட கூட கசப்பு உணர்வோடு வாழ வேண்டும் என்பதை குறித்து நான் சொல்லலை. கூடுமானால் என்று போட்டிருக்குது வார்த்தை. கூடுமானால் யாவரோடு சமாதானமாக இருங்கள். ஏன் அப்படி போட்டிருக்கிறாருன்னா, சிலரோடு கூட நம்ம சமாதானமாக இருந்தோம்னா நம்மளால் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஏன்னா அவங்க நம்மளை இழுத்துருவாங்க. அவங்களுடைய இழுப்புக்கு, அவங்களுடைய வழிக்கு நம்மளை இழுத்து நம்மை திசை திருப்பி நம்முடைய விசுவாச வாழ்க்கையவே அவங்க திருப்பி விடுவார்கள் என்பது தான் உண்மை. ஆனால்தான் அங்கே ரொம்ப தெளிவாக இந்த நிருபத்திலே எபிரேயர் 12:14 யாவரோடும் சமாதானமாக இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்கவும் நாடுங்கள், பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லை. அப்போ எந்த அளவுக்கு சமாதானம் முக்கியமோ அதை பார்க்கிலும் அதிக முக்கியம் பரிசுத்தம். அப்போ நம்ம ஒரு மனுஷனோட சமாதானமாக இருக்க நம்ம விரும்பும் பொழுது நம்முடைய பரிசுத்தம், அந்த பரிசுத்த வாழ்க்கை, அதனுடைய தரம் ஒரு நாளும் குறைந்து போகக்கூடாது. அப்படி குறைந்து போகாமல் இருக்கும் ஏனால் நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையில் நாம் கர்த்தரை தரிசிப்போம் என்பதில் எந்த சந்தேகம் இல்லை. ஒருத்தர் அப்படி சொன்னாராம், நான் வந்து யூதனுக்கு யூதனாயும் கிரேக்கனுக்கு கிரேக்கனாயும் இருந்து பவுல் எப்படி இருந்தாரோ நானும் அப்படி போல இருந்து தான் நான் மக்களை நான் ஆண்டவர் பக்கம் திருப்ப போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு குடிகாரன் கூட சேர்ந்து இவரும் போய் அந்த பாருக்கு போய் குடிகாரனோட குடிகாரனாக நான் அப்படி தான் ஆதாயம் பண்ண முடியும், ஆத்தும ஆதாயம் பண்ண முடியும்னு சொல்லிட்டு அவரும் குடிகாரனை போலவே
அவர் கூட போய் நடித்து அவரோடு சேர்ந்து கொஞ்சமாக குடிக்கிறேன்னு சொல்லி குடிக்க ஆரம்பித்து கடைசியில் என்ன ஆயிடுச்சுன்னா அந்த ஆளை விட இந்த ஆள் ஒரு பெரிய குடிகாரனாக மாறிட்டான். அதுதான் உண்மை. அப்போ பாருங்கள், சில நேரத்தில் ஆகாத சில நட்புகள், ஆகாத சில உறவுகள் நம்முடைய வாழ்க்கையில் பரிசுத்தத்தை குலைத்து போடுகிறதா இருப்பதினால் நாம் ஜாக்கிரதை உடையவர்களாய் அப்படிப்பட்ட உறவுகளை நாம் தவிர்த்து ஆண்டவருக்காக நாம் வாழ கர்த்தர் நம்ம கிருபை செய்வாராக. இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து யாவரோடும் சமாதானமாக இருக்கவும் பரிசுத்தமுள்ளவர்களாக இருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் தேவனை ஒருவரும் தரிசிப்பதில்லை. இந்த வார்த்தையின்படியாக கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக. காட் பிளெஸ் யூ ஆல். அமேன், அமேன். நாம் ஜெபிப்போம். எங்கள் அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோகப்பிதாவே, நாங்கள் தியானிக்க கேட்ட இந்த வார்த்தையின்படியாக யாவரோடு சமாதானமாக இருக்கவும் பரிசுத்தமுள்ளவனாக இருக்கவும் நாங்கள் நாடுவதற்கு எங்களுக்கு உதவி செய்தார்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் கர்த்தரை தரிசிப்பதில்லை. ஆண்டவரே, நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் சமாதானம் சமாதானம் என்று சொல்லி பரிசுத்த குலைச்சல் உண்டாகி விடாதபடி எங்களை காத்து கொள்வீராக. இந்த வசனம் கேட்ட பிள்ளைகள் ஒவ்வொருத்தருக்கும் அப்படிப்பட்ட அனுபவத்தை தந்தரலும், ஆசீர்வதியும், வழி நடத்தும். உடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறார். இயேசு கிறிஸ்துவின் வல்லமை மிகுந்த நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.